வணக்கம் மாணவ செல்வங்களே ஆய்வுக்கூடம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிறேன் கடந்த வகுப்பில் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் என்ற பாடம் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிறது இந்த அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் என்ற பாடத்தில் கடந்த வகுப்பில் நாம் அமிலங்களைப் பற்றி பார்த்தோம் இப்பொழுது காரங்களை பற்றியும் உப்புக்களை பற்றியும் பார்க்க இருக்கிறோம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் சோடா சோடா உப்புன்னு சொல்கிறீங்களா அது துணி துவைக்க பயன்படுத்தக்கூடிய சலவை சோடா இவைகள் எல்லாம் காரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் இந்த காரங்கள் ஏன் இவைகள் காரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அருகினியஸ் கொள்கைப்படி காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயணிகளை தருபவை காரங்கள் எனப்படும் சில உலோக ஆக்சைடுகள் அமிலங்களோடு வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன இவை காரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன நீரில் கரையும் காரங்களுக்கு எரிகாரங்கள் என்று பெயர் துணி துவைக்கையில சலவை பவுடரு நம்ம கையில கொட்டி தண்ணில கரைக்கும் பொழுது நம்ம கை சூடாகுது பார்த்தீங்களா நீரில் கரையும் காரங்கள் எரிகாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு காரம் அமிலத்துடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் மட்டுமே தரக்கூடியது அர்கினியஸ் கொள்கைப்படி காரங்கள் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை ஜிங்க் ஆக்சைடு குளோரிக் அமிலத்தோடு குளோரைடு உப்பு மற்றும் நீரை தருகிறது நீரில் காரத்தின் மூலம் உருவான அயனிகள் என்னென்ன அவைகள் எத்தனை இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஆக்சைடு ஹைட்ராக்சில் அயனிகளை கொண்டுள்ளன கால்சியம் ஆக்சைடு இதனுடைய மூலக்கூறு வாய்பாடு சிஏஓ இது கால்சியம் டூ பிளஸ் ஆக்சிஜன் டூ மைனஸ் என்ற அயனிகள் உருவாகின்றன சோடியம் ஆக்சைடு இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ஏ டூ ஓ இது சோடியம் பிளஸ் ஓ டூ மைனஸ் என்ற அயனிகளை உருவாக்குகின்றது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கே ஓஹ் இது கே பிளஸ் ஓஹச் மைனஸ் என்ற அயனிகளை உருவாக்குகிறது இந்த மூன்றுலையும் பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ராக்சில் அயனிகளின் எண்ணிக்கை ஒன்று கால்சியம் ஹைட்ராக்சைடு இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சிஏஓஹ் இது கால்சியம் டூ பிளஸ் ஓஹெச் மைனஸ் அயனிகளை உருவாக்குகிறது இதில் இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ராக்சில் அயனிகளின் எண்ணிக்கை இரண்டு அதனையடுத்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஏஎல் ஓஹ் த்ரைஸ் ஏஎல் த்ரீ பிளஸ் அயனிகளை தருகிறது இதில் இடப்பெயர்ச்சி ஹைட்ராக்சில் அயனிகளின் எண்ணிக்கை மூன்று நீரில் காரத்தின் மூலம் உருவான அயனிகளை நாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த காரங்களின் வகைகள் என்ன அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன ஒற்றை அமிலத்துவ காரம் இரட்டை அமிலத்துவ காரம் மும்மை அமிலத்துவ காரம் அது என்ன சார் அமிலத்துவ காரம் ஒற்றை அமிலத்துவ காரம் அப்படின்னா இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தருபவை ஒரு ஹைட்ராக்சைடு அயனியை தருவதனால இதற்கு ஒற்றை அமிலத்துவ காரம் என்று பெயர் அதற்கு எடுத்துக்காட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த என் கையில் இருக்குது பார்த்தீங்களா இது சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்தது இரட்டை அமிலத்துவ காரம் இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு ரெண்டு ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை இரட்டை அமிலத்துவ காரங்கள் அதற்கு எடுத்துக்காட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அதற்கடுத்து மும்மை அமிலத்துவ காரம் இவை நீரில் அயனியுற்று ஒரு மூலக்கூறு காரத்திற்கு மூன்று ஹைட்ராக்சைடு அயனிகளை தருபவை மும்மை அமிலத்துவ காரம் இந்த மாதிரி அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்களை மூன்று பிரிவாக பிரிக்கிறார்கள் அதற்கப்புறம் செறிவின் அடிப்படையில் காரங்கள் நீர் கரைசலில் அதிக சதவீதம் காரத்தை கொண்டுள்ளவை செறிவு மிகுந்த காரங்கள் நீர்க்கரைசலில் அதிக சதவீதம் இருக்கக்கூடிய காரங்கள் செறிவு மிகுந்த காரங்கள் நீர்த்த காரங்கள்னா இவை நீர்க்கரைசலில் குறைந்த சதவீதம் காரத்தை கொண்டுள்ளவை நீர்த்த காரங்கள் தண்ணி அதிகமாக இருந்தா அது நீர்த்த காரம் தண்ணி குறைவாக இருந்து காரம் அதிகமாக இருந்தா அது செறிவு மிகுந்த காரம் அவ்வளோதான் அடுத்தது இந்த காரங்கள் அயனி ஆதல் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன வலிமை மிகுந்த காரங்கள் வலிமை குறைந்த காரங்கள் என்று பிரிக்கப்படுகின்றன காரங்கள் நீர்த்த கரைசலில் முழுவதுமாக அயனியுற்றால் அவை வலிமை மிகுந்த காரங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு இப்போ பார்த்து இல்லைங்களா சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இவை நீர்த்த கரைசலில் முழுவதுமாக அயனியுறக்கூடியவை அதனால் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆகியன வலிமை மிகுந்த காரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன உங்களுக்கு காரங்கள் அப்படின்னாலே இந்த சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் ஞாபகத்துக்கு வரணுங்க அடுத்தது வலிமை குறைந்த காரங்கள் இவை நீர்த்த கரைசலில் பகுதியளவே அயனி உருகின்றன இவ்வாறு பகுதியளவே அயனி உறக்கூடிய காரங்களுக்கு வலிமை குறைந்த காரங்கள் என்று பெயர் அமோனியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு இவைகள் எல்லாம் வலிமை குறைந்த காரங்கள் அதுக்கப்புறம் நாம் இப்போ இந்த காரங்களினுடைய பண்புகள் எப்படின்னு பார்க்க போறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அமிலங்கள் என்ன சுவை உடையவை புளிப்பு சுவை உடையவை அதுபோல இந்த காரங்கள் கசப்பு சுவை உடையவை கசப்பா இருக்குதா அதில் ஏதோ ஒரு காரம் இருக்குதுன்னு அர்த்தம் புளிப்பா இருக்குதா அதில் ஏதோ ஒரு அமிலம் இருக்குதுன்னு அர்த்தம் காரங்கள் கசப்பு சுவை கொண்டவை நீர்த்த கரைசலில் சோப்பு போன்ற வளவளப்பு தன்மை உடையவை இந்த காரங்களை தொட்டு கரை வழு அதுக்கப்புறம் சிவப்பு லிட்மஸ் தாளை நீளமாக மாற்றக்கூடியது இந்த காரங்கள் இந்த காரங்களின் நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும் திறன் இவைகள் அயணிகளாக மாறுகின்றன எந்தெந்த சேர்மம் எல்லாம் அயணிகளாக மாறுகிறதோ அது எல்லாமே மின்சாரத்தை கடத்தும் தன்மை உடையவை இதை ஞாபகம் வச்சுக்கங்க காரங்கள் உலோகங்களோடு வினைபுரிந்து உப்பையும் ஹைட்ரஜனையும் தருகின்றன இதெல்லாம் காரங்களினுடைய பண்புகள் இன்னும் ஒன்று இருக்கிறது காரங்கள் அலோக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன இந்த வினையானது அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையே உள்ள வினை போல உள்ளதால் அலோக ஆக்சைடுகள் அமிலத்தன்மை உடையது என்ற முடிவுக்கு வரலாம் கால்சியம் ஹைட்ராக்சைடு அது கூட கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கும் பொழுது கால்சியம் கார்பனேட்டையும் நீரையும் கொடுக்கிறது அதுக்கப்புறம் இந்த காரங்கள் அமிலங்களோடு வினைபுரிந்து உப்பையும் நீரையும் கொடுக்கின்றன பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடு வினைபுரிந்து பொட்டாசியம் குளோரைடையும் நீரையும் தருகிறது இப்போ சொன்ன இந்த வினை காரத்திற்கும் அமிலத்திற்கும் இடையே ஏற்படும் நடுநிலையாக்கல் வினை எனப்படும் ரெண்டு வகையான வினை பார்த்துருக்குறோம் ஒன்று நடுநிலையாக்கல் வினை சரிங்களா இன்னும் ஒன்று அமிலத்திற்கும் காரத்திற்கும் இடையே உள்ள வினை போல இருக்கக்கூடியது அமிலத்தன்மை உடைய வினை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் அதுக்கடுத்து அமோனியம் உப்புக்கள் காரங்களை வெப்பப்படுத்தும் போது அமோனியா வாயுவை வெளியேற்றுகின்றன சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற காரம் அமோனியம் குளோரைடோடு அமோனியம் உப்பு இதோடு வினைபுரிந்து சோடியம் குளோரைடையும் நீரையும் கொடுத்து அதோடு அமோனியா வாயுவை வெளியேற்றுகிறது இதெல்லாம் வந்து காரங்களினுடைய பண்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் சில உலோகங்கள் இருக்கின்றன சோடியம் ஹைட்ராக்சைடோடு வினைபுரிவது இல்லை காரங்களோடு வினைபுரிவதில்லை எந்தெந்த உலோக சார் காப்பர் சில்வர் குரோமியம் இந்த மூன்றும் காரங்களோடு வினைபுரிவதில்லை இந்த மூன்று உலோகங்களில் உங்களுக்கு ரெண்டு உலோகம் ஞாபகம் இருக்கிறதா காப்பரும் சில்வரும் இந்த காப்பரும் சில்வரும் அமிலங்களோடும் வினைபுரியாது புரியாது இப்போ புரியுதுங்களா இந்த காப்பர் இந்த சில்வர் இந்த ரெண்டு உலோகங்களுடைய முக்கியத்துவம் இந்த ரெண்டு உலோகங்களும் காப்பரும் சில்வரும் அமிலங்களாலும் பாதிக்கப்படுவதில்லை காரங்களாலும் பாதிக்கப்படுவதில்லை அதனால தான் நம்ம உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் இதில் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த காரங்களினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது பார்த்திங்கன்னா மிக வலிமையான காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு இது சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது வெள்ளை அடிக்கிறோம் பார்த்தீங்களா சுண்ணாம்பு பவுடரு அது ஒரு சிறந்த காரம் கட்டிடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது சில சமயம் வயிறு வலிக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப துயரப்படுவோம் வயிற்று கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது அதுக்கப்புறம் துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது நான்கு காரங்களுடைய பயன்கள் பார்த்துட்டோம் அப்போ இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா காரம்னா என்ன காரங்களுடைய வகைகள் என்ன காரங்களுடைய பண்புகள் என்ன காரங்களினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் இந்த அமிலங்களையும் காரங்களையும் கண்டறிவதற்கு சோதனைகளையும் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க ரெண்டு பீக்கரில் எது அமிலம் எது காரம்னு உங்களுக்கு தெரியாமல் ரெண்டு பீக்கரில் திரவங்களை கொடுத்துட்டாங்க அதில் எது அமிலம் எது காரம்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க வாங்க இந்த சோதனைகளை செய்வதன் மூலம் நாம் அவைகளை காணலாம் லிட்மஸ் தாளுடன் சோதனை லிட்மஸ் தாள் ரெண்டு வகை ஒன்று நீல கலரில் இருப்பது நீல லிட்மஸ் தாள் இன்னொன்று சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய சிவப்பு லிட்மஸ் தாள் இந்த லிட்மஸ் தாள்களை அமிலங்கள் மற்றும் காரங்களோடு வினைபுரிய செய்யும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் இப்பொழுது காணலாம் முதலாவதாக அமிலம் இது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கொஞ்சம் போல இந்த பீக்கரில் எடுத்திருக்கிறேன் நான் இந்த ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தில் நீல லிட்மஸ் தாளை நனைக்கும் பொழுது இது சிவப்பு நிறமாக மாற வேண்டும் எங்க மாறுதான்னு பார்க்கலாம் அழகு அழகு அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் என்று நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் அதனை அடுத்து காரங்கள் இப்ப இந்த பீக்கர்ல நான் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சிவப்பு லிட்மஸ்தால சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற காரத்தில் மூழ்க செய்யும் பொழுது அது நீல நிறமாக மாறும் எங்க பார்க்கலாம் அழகு சிவப்பு லிட்மஸ் தாள் நீல நிறமாக மாறிவிட்டது அப்ப இது என்னது காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற காரம் நீலம் சிவப்பாக மாறினால் அது அமிலம் சிவப்பு நீளமாக மாறினால் அது காரம் என்பதை இந்த லிட்மஸ் தாள்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அமிலங்கள் மற்றும் காரங்களை கண்டறியும் சோதனைகளில் இரண்டாவது பினாப்தலின் இது ஒரு நிறம் காட்டி ஃபினாப்தலின் என்ற நிறம் காட்டி அமிலத்தில் சேர்க்கும் பொழுது என்ன நிறமாக மாறுகிறது காரத்தில் சேர்க்கும் என்ன நிறமாக மாறுகிறது என்று நாம் இப்பொழுது காணலாம் ஏற்கனவே அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இந்த பீக்கரில் இருக்கக்கூடிய அமிலம் ஹைட்ரோ அமிலம் இதில் இந்த ஃபினாப்தலின் என்ற நிறம் காட்டியை நாம் சேர்க்கும் பொழுது நிறம் அற்றது இது என்ன கலருங்க வெள்ள கலர்ன்னு சொல்லக்கூடாது இது என்ன கலரு நிறம் அற்றது அமிலத்தில் எந்த நிறமும் கொடுக்காது இதுக்கு பேர் என்ன சொல்லணும் நிறம் அற்றது சரிங்க இன்னொரு பீக்கரில் காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு காரத்தோடு இந்த சேரும் பொழுது இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுத்தால் அது வந்து என்னது காரம் இது சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் இப்ப இந்த கை பீக்கரில் நாம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை எடுத்துருக்குறோம் இது என்னது ஹைட்ரோ குளோரிக் அமிலம் இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடு மெத்தில் ஆரஞ்சை சேர்க்கும் பொழுது என்ன மாற்றம் உருவாகிறது என்று பாருங்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு சேர்க்கும் பொழுது இளம் சிவப்பு நிறம் உருவாகிறது இளம் சிவப்பு நிறம் அமிலத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளம் சிவப்பு நிறத்தை உருவாக்கும் அதுபோல இந்த பீக்கரில் சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற காரத்தை எடுத்திருக்கிறோம் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட மெத்தில் ஆரஞ்சு சேர்க்கும் பொழுது என்ன மாற்றம் நடைபெறுகிறது மஞ்சள் நிறம் காரத்தில் மெத்தில் ஆரஞ்சு சேர்க்கப்படும் பொழுது மஞ்சள் நிறத்தை உருவாக்கும் இவைகளின் மூலமாக நாம் அமிலம் மற்றும் காரங்களை நாம் கண்டறிந்து கொள்ளலாம் இந்த அமிலங்கள் மற்றும் காரங்களினுடைய வலிமையை பற்றி பார்க்க போறோம் ஆமாங்க ஹைட்ரஜன் அயனியின் செறிவை அடிப்படையாக கொண்டு இந்த அமிலங்கள் மற்றும் காரங்களின் வலிமையை பற்றி சொல்லுகிறார்கள் அது என்ன சொல்றாங்கன்னா பிஹெச் மதிப்பு என்ற அளவில் சொல்கிறார்கள் பி என்றால் பவர் ஹைச் என்றால் ஹைட்ரஜன் அயணியின் செறிவு இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அமிலங்கள் மற்றும் காரங்களின் வலிமையை கூறுகிறார்கள் பிஹெச் என்றால் என்ன இதை குறிச்சுக்கங்க இது ரொம்ப முக்கியமானது பிஹெச் என்பது ஹைட்ரஜன் அயணி செறிவின் பத்தை அடிப்படையாக கொண்ட மடக்கையின் எதிர்மதிப்பு தான் பிஹெச் அளவீடு இந்த அடிப்படையில் தான் இந்த அமிலங்கள் மற்றும் காரம் கரைசல்களின் வலிமையை நிர்ணயம் செய்கிறார்கள் இந்த பிஹெச் அளவீடு ஒன்று முதல் பதினான்கு வரை பிரிக்கப்படுகிறது ஒன்று முதல் பதினான்கு வரை பிஹெச் அளவு ஒன்று அப்படினா அது வந்து வலிமையான அமிலம் பிஹெச் அளவு பதினாலு என்பது அது வலிமையான காரம் பிஹெச் அளவு ஏழு என்பது ரெண்டுக்கு நடுவுல இது நடுநிலை கரைசல் பீகச்சு மதிப்பு ஏழு இருந்துச்சுன்னா அது நடுநிலை கரைசல் நாம குடிக்கிற தண்ணீருக்கு பாருங்க குடி தண்ணீர் அதனுடைய பிஹெச் மதிப்பு ஏழு நாம குடிக்கக்கூடிய நீர் அமிலமும் கிடையாது காரமும் கிடையாது அது ஒரு நடுநிலை கரைசல் நடுநிலை கரைசலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக என்று ஒரு மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது இதை வேணா குறிச்சுக்கங்க பிஹெச் மதிப்பு ஏழு உடைய கரைசல் நடுநிலை கரைசல் அதற்கு எடுத்துக்காட்டு நாம் குடிக்கக்கூடிய நீர் அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் காரத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு ஏழை விட அதிகமாக இருக்கும் நடுநிலைத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு ஏழு நடுநிலை கரைசலுக்கு எடுத்துக்காட்டு நீர் அதுக்கப்புறம் இப்ப நாம பார்க்க போறது உப்புக்கள் இந்த உப்புக்கள் எவ்வாறு கிடைக்கின்றன ஒரு அமிலம் ஒரு காரம் இரண்டும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் கொடுக்கிறது ஒரு அமிலம் ஒரு காரத்தோடு வினைபுரிந்து உப்பையும் நீரையும் கொடுக்கிறது இந்த உப்புக்களை வகைப்படுத்துகிறார்கள் எப்படி வகைப்படுத்துகிறார்கள் அப்படின்னா சாதாரண உப்புக்கள் ஒரு அமிலமும் ஒரு காரமும் முழுமையான நடுநிலையாக்களின் போது சாதாரண உப்பு கிடைக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இந்த இரண்டும் வினைபுரிந்து சோடியம் குளோரைடையும் நீரையும் கொடுக்கிறது இது சாதாரண உப்புக்கள் அதுக்கப்புறம் அமில உப்புக்கள் ஓர் உலோகமானது அமிலத்தில் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களின் பகுதியளவை வெளியேற்றுவதால் இவை உருவாகின்றன பல காரத்துவ அமிலத்தை ஒரு காரத்தினால் பகுதியளவு நடுநிலையாக்கி இவை பெறப்படுகின்றன சோடியம் ஹைட்ராக்சைடு சல்ஃபியூரிக் அமிலத்தோடு சோடியம் நீரையும் கொடுக்கிறது இது அமில உப்புக்கு எடுத்துக்காட்டு அடுத்து கார இவை இரு அமிலத்துவம் அல்லது மூன்று அமிலத்துவ காரங்களில் உள்ள ஹைட்ராக்சைடு அயணிகளை ஓர் அமிலத்தால் பகுதியளவு வெளியேறச் செய்து பெறப்படுகின்றன லெட் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடு வினைபுரிந்து பிபி ஓகச் குளோரைடு என்ற உப்பையும் நீரையும் தருகிறது அதுக்கப்புறம் உப்புகளின் வகைகளில் இரட்டை உப்புகள் சமமான மூலக்கூறு எடை விகித அளவுகளில் இரண்டு எளிய உப்புக்களின் நிறைவுற்ற கரைசல்களை சேர்த்து படிகமாக்கும் போது இரட்டை உப்புக்கள் உருவாகின்றன அதற்கு எடுத்துக்காட்டாக பொட்டாஸ் படிகாரம் என்பது பொட்டாசியம் சல்பேட் மற்றும் அலுமினியம் சல்பேட் கலந்த கலவை பொட்டாஸ் படிகாரம் இது இரட்டை உப்புக்கு எடுத்துக்காட்டு இந்த உப்புகளின் பண்புகள் என்ன உப்புகள் பெரும்பாலும் திடப்பொருட்களாக இருக்கும் அதிக வெப்பநிலையில் உருகவும் கொதிக்கவும் செய்கின்றன பெரும்பாலான உப்புக்கள் நீரில் கரையக்கூடியவை சோடியம் குளோரைடு இந்த சோடியம் குளோரைடு எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க வெரி குட் வெரி குட் நாம் அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய உப்பு இருக்கு இல்லைங்களா அதுதான் சோடியம் குளோரைடு பெரும்பாலான உப்புகள் நீரில் கரையும் அதற்கு சோடியம் குளோரைடு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நீரில் கரையக்கூடிய உப்புகள் சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு ஆனால் சில்வர் குளோரைடு நீரில் கரையாது சில்வர் குளோரைடு நீரில் கரையாது இந்த உப்புக்கள் நிறமற்றவைகளாக இருக்கின்றன வெண்மையானவைகளாக இருக்கின்றன கன படிகம் அல்லது படிகத்தூளாகவும் இருக்கின்றன நீரை உறிஞ்சும் தன்மை உடையவைகளாக இருக்கின்றன இந்த உப்புக்கள் என்ன செய்யும் நீரை உறிஞ்சுகின்றன பல உப்புக்கள் நீர் மூலக்கூறுகளுடன் இணைந்து படிகமாக காணப்படுகின்றன இந்த நீர் மூலக்கூறுகள் படிக நீர் எனப்படும் படிக நீரை கொண்ட உப்புக்கள் நீரேற்ற உப்புக்கள் காப்பர் சல்பேட் இருக்கு இல்லைங்களா அதை வெண்மையாக இருக்கும் பொழுது அதோடு நீர் சேர்க்கும் பொழுது புளூ கலரில் நீல கலரில் அது மாறிடும் அந்த நீல கலர் காப்பர் சல்பேட்டை நாம் வெப்பப்படுத்தினோம்னா அதில் இருக்கக்கூடிய நீர் வெளியேறி வெண்மை நிறமாக மாறிவிடும் இதுதான் படிக நீர் உப்பு அதுக்கப்புறம் இந்த உப்புகளை நாம் எப்படி சார் அடையாளம் காணுவது அதற்கு ஏதேனும் சோதனைகள் இருக்கிறதா உப்புகளின் நிறம் மணம் மற்றும் அடர்த்தி ஆகியவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம் உப்புகளின் நிறங்களின் வாயிலாக அறியலாம் மனம் அதற்கடுத்து அடர்த்தி வாயிலாக நாம் உப்புகளை அறிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த சோதனை நம்பகத்தன்மை அற்றது அதற்கப்புறம் உலர் வெப்ப சோதனை மூலம் நாம் அறியலாம் உலர்ந்த சோதனை குழாயில் சிறிதளவு உப்பை எடுத்துக்கொண்டு அதனை சூடுபடுத்தும் நீர் ஆவியான பிறகு கரையாத உப்புகள் சோதனை குழாயின் அடியில் தங்கும் இதுதான் உலர் வெப்ப சோதனை இதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம் உப்புக்களை அடையாளம் காணலாம் அதுக்கப்புறம் சுடர் சோதனை சில உப்புக்கள் அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தோடு வினைபுரிந்து அவற்றின் குளோரைடுகளை தருகின்றன அடர் ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் கலந்த கலவை பிளாட்டினம் கம்பியின் உதவியோடு சுடரில் காட்டப்படுகிறது அப்படி காட்டும் பொழுது செங்கல் சிவப்பில் அந்த சுடர் இருந்துச்சுன்னா அதுல கால்சியம் உப்பு இருக்குதுன்னு அர்த்தம் பொன்னிற மஞ்சள் கலரில் சுடர் இருந்துச்சுன்னா அதுல சோடியம் இருக்குதுன்னு அர்த்தம் இளஞ்சிவப்பு ஊதா நிறத்துல அந்த சுடர் இருந்துச்சுன்னா அதுல பொட்டாசியம் இருக்குதுன்னு அர்த்தம் பச்சை நிறத்துல அந்த சுடர் இருந்துச்சுன்னா அதுல ஜிங்க் என்ற துத்தனாகம் இருக்குது என்று அர்த்தம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை கார்பனேட் உப்புக்களோடு சேர்க்கும் பொழுது நுரைத்து பொங்கி ஒரு வாயு வெளிவரும் அது என்ன வாயு அப்படினா கார்பன் டை ஆக்சைடு வாயு இதன் மூலமாக கார்பனேட்டு உப்புகளை நாம கண்டறிந்து கொள்ளலாம் சரிங்க சார் இந்த உப்புகளினால் என்ன பயன்கள் இருக்கின்றன மாணவர்களே இந்த உப்புகளின் பயன்கள் என்ன சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில உணவிலும் உணவை பாதுகாப்பதிலும் பயன்படுகிறது கொஞ்ச நாளைக்கு நீங்க அந்த உப்பை எடுன்னு சொல்லாதீங்க சோடியம் குளோரைடு கொடு என்று கேளுங்கள் ஆ நண்பா சோடியம் குளோரைடு கொடு அது என்னது சோடியம் குளோரைடு சாதாரண உப்பு நம்ம அன்றாட வாழ்விலும் உணவை பாதுகாப்பதிலும் பயன்படுகிறது சலவை சோடா இது சோடியம் கார்பனேட்டு உப்பு இது கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது ஒரு மதிப்பெண் வினா கடின நீரை மென்னீராக்க பயன்படுவது எது சலவை சோடா அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ஏ டூ சிஓ த்ரீ வேதி பெயர் சோடியம் கார்பனேட் இது கண்ணாடி தொழிற்சாலை சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளிலும் இது பயன்படுகிறது இந்த வேதி வேதிப்பெயர் கேட்கலாம் அல்லது மூலக்கூறு வாய்ப்பாடு கேட்கலாம் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க சலவை சோடா சோடியம் கார்பனேட்டு என்ஏ டு ஓ த்ரீ அதுக்கப்புறம் சமையல் சோடா நம்ம பேச்சு வழக்கில் வீடுகளில் சோடா உப்புன்னு சொல்லியிருப்போம் சோடியம் பை கார்பனேட் என்பது தான் அதனுடைய வேதிப்பெயர் என்ஏ ஹச் சிஓ த்ரீ இது ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது ரொட்டி சோடா என்பது சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவையாகும் ரெண்டு மார்க் கேள்வி இது ரொட்டி சோடா என்பது யாது என்று கேட்பார்கள் ரொட்டி சோடா என்பது சமையல் சோடாவும் டார்டாரிக் அமிலமும் சேர்ந்த கலவையாகும் இந்த சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட்டு அமில தீ பயன்படுகிறது இந்த சமையல் சோடா கேக்கு மற்றும் ரொட்டிகளை மென்மையாக மாற்றுகிறது இது அமில நீக்கில் உள்ள ஒரு பகுதி பொருள் இந்த கரைசல் காரத்தன்மை பெற்றிருப்பதால் வயிற்றில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குகிறது இந்த சமையல் சோடா ரொம்ப முக்கியமான உப்புங்க சோடியம் பைகார்பனேட் அதுக்கப்புறம் சலவை தூள் கால்சியம் ஆக்சி குளோரைடு கிருமி நாசினியாக பயன்படுகிறது நம்ம இந்த குளோரின் பவுடர் போடுறாங்க இல்லைங்களா அதுதான் இது சில சமயங்களில் நீர்த்தேக்க தொட்டிகளை சுத்தம் செய்வதற்கு இந்த கால்சியம் ஆக்சி குளோரைடு பயன்படுத்தியிருப்பாங்க அதனால் அப்படி சுத்தப்படுத்தின ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம தண்ணீரை குடிக்கும் பொழுது இந்த குளோரின் பவுடர் வாட வரும் சலவை தூள் கால்சியம் ஆக்சி குளோரைடு சிஏஓசிஎல் டூ இது கிருமி நாசினியாக பயன்படுகிறது பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க இது பயன்படுகிறது அதுக்கப்புறம் பாரி சாந்து கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு இது பயன்படுகிறது சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய இது பயன்படுகிறது இந்த பாரிஸ் சாந்துவின் வேதி வாய்ப்பாடு என்னென்னு பாருங்கள் சிஏஎஸ்ஓ ஃபோர் ஆஃப் ஹச் டூஓ ஒன் பை டூ ஹச் டூஓ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பாரிஸ் சாந்துவின் வேதி பெயர் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் காரம்னா என்னன்னு பார்த்தோம் காரங்களினுடைய வகைகள் பார்த்தோம் அதுக்கப்புறம் காரங்களினுடைய பண்புகள் என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் காரங்களினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த அமிலங்கள் காரங்களை கண்டறிவதற்கான சோதனைகளை பார்த்தோம் இந்த அமிலங்கள் மற்றும் கார கரைசல்களின் வலிமையை எவ்வாறு நிர்ணயம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் உப்புக்கள் அந்த உப்புகளின் வகைகள் அந்த உப்புகளின் பண்புகள் அந்த உப்புகளின் பயன்கள் ஆகியவற்றை நன்றி பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்